இந்த வீடியோவில் நமக்குன்னு ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் ஜஸ்ட் நம்ம இதை எதெல்லாம் பண்ண போகிறோம்னா விக்ஸ் டாட் காம் இவங்க வந்து ஒரு வெப்சைட் பில்டர் ஸோ இந்த வெப்சைட் பில்டர் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கான ஓன் வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கான ஓன் வெப்சைட் வந்து ஒரு பிளாகாக இருக்கட்டும் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அது ரிலேட்டடாக டெம்ப்ளேட் வந்து அதில் இருக்கும் ஸோ இந்த விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் டாட் காம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு வெப்சைட் உங்களுக்காக கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன் ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி போட்டதும் வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும் இருந்து அதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே கோ டு ஹோம் பேஜ் போய்க்கலாம் இப்போது இதுதான் வந்து விக்ஸோடைய ஹோம் பேஜ் ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே கிரியேட் யுவர் வெப்சைட் யுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுப்போம் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போது மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் வந்து நான் என்னுடைய மெயில் ஐடியும் அண்ட் அந்த பாஸ்வேர்டையும் என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் இதில் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் கேப்சா வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு தெரியும் மை சைட் ஸ்லாஷ் விக்ஸ் டாட் காம் அப்படி இருக்கும் கீழே வந்து இப்போ மை சைட் வந்துச்சு கிரியேட் யுவர் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் சைட் ஓகேவா கிரியேட் நியூ சைட் கொடுக்குறோம் கிரியேட் நியூ சைட் கொடுத்ததும் வந்து என்ன மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வேணும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணுமா இல்லை டிசைனரா ப்ளாகா ஆன்லைன் ஸ்டோரா அப்புறம் வந்து ஃபுட்டா பியூட்டியா இல்லை ஹோட்டல் வச்சிருக்கேன் ஃபோட்டோகிராஃபிக்கான வெப்சைட்டுவா இல்லை ஈவெண்ட்ஸ்க்கான இன்விடேஷன் பண்ணுற வெப்சைட்டா இல்லை அதர் வெப்சைட்டா உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ என்ன கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஜஸ்ட் அந்த கேட்டகிரியை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்ட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே போனதும் டெம்ப்ளெட்ஸ் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ஸில் எது உங்களுக்கு எந்த டெம்ப்ளெட் பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இது வந்து ரொம்பவும் சிம்பிள் அண்ட் வந்து எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் டெம்ப்ளேட்டில் இருக்க பிக்சர்லேருந்து வேர்டிங்ஸ்லேருந்து வேர்டிங்ஸோடைய ஃபாண்ட்டு அண்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைலு ஃபாண்ட்டோடைய சைஸு எல்லாமே வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஏடிஐ ஏடிஐ பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வெப்சைட் க்ரியேட் பண்ணி காமிக்கும் பட் வந்து எனக்கு பெட்டராக வேணும் எனக்கு க்ரியேட்டிவாக நானே வந்து சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் வரும் அதை கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வெப்சைட் எந்த வெப்சைட் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க நான் இப்போ ஆன்லைன் ஸ்டோர் க்ளிக் பண்ணிக்கிறேன் இதை வந்து கிரியேட்டிவ் ஒரு வெப்சைட் வித் தி எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போது அதுக்கான டெம்ப்ளேட்லாம் கீழே இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலுடைய நேம் தெரியும் சாரா கம்ப்யூட்டர் ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அந்த எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக ஜஸ்ட் நீங்கள் இதுமாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்கும் வியூ கொடுங்க வியூ கொடுத்துட்டு அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஸோ இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற பிக்சர்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸாக மாற்றிக்கலாம் ஃபான் சைஸ்ல இருந்து எல்லாமே மாத்திக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து இப்போ இந்த வெப்சைட் இந்த டெம்ப்ளேட் வந்து வியூ கொடுக்குறேன் ஸோ இதில் ட்ரோன் கொடுத்துருக்காங்க ட்ரோன் வந்து ட்ரோன் சேல் பண்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் தான் ஸோ அழகாக வந்து ப்ராடக்ட்டை வந்து எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மேலே இருக்கிற எல்லாமே வந்து கஸ்டமைஸாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ போக போக ஒரு ஒரு டுட்டோரியலும் வந்து எப்படி எடிட் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுறது அப்புறம் இந்த டொமைன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து அப்டேட்டடாக வந்து கற்றுக்க முடியும் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஓகே இந்த டெம்ப்ளேட் நல்லாயிருக்கு இதில் இருக்கிற பிக்சரை மாற்றிக்கிட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்காக எடிட் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் வந்து போக அதுக்கப்புறம் போக போக ஃபுல்லாகவே எடிட் பண்ணிவிட்டு அந்த டொமைனை எப்படி வாங்குறது அது வரைக்கும் பார்க்கலாம் ஓகே இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நல்லாவும் இருக்குது இப்போதை வந்து இந்த டெம்ப்ளேட் தான் வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் இதில் ஆல்ரெடி வேர்டிங்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த பேக்ரவுண்டு இமேஜ்லேருந்து வேர்டிங்ஸோடைய கலர் ஃபாண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலு எல்லாமே மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படி இல்லைனா எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டார்டிங்கில் வந்து சாரா கம்ப்யூட்டர்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து ரிவ்வியூ பேனல் போய் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து வெப்சைட் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகும் அந்த லிங்க்கு உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்கை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய வெப்சைட் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சப்போஸ் வந்து நான் ஓன் டொமைனே வாங்க போகிறேன் அப்படின்னாலும் வந்து வாங்கலாம் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக்கான வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ணி எப்படி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தட் ஜஸ்ட் வந்து மெயில் ஐடி போட்டோமா லாக்இன் பண்ணோமா டெம்ப்ளேட் சூஸ் பண்ணோமா டெம்ப்ளேட்டில் இருக்க வேர்டிங்ஸை வந்து மாற்றி எடிட் பண்ணமா அண்ட் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்டேட்டான இதுலாம் கொடுத்துமா என்னென்ன பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணி பாருங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்ததும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அந்த லிங்க் ஸோ எல்லா லிங்க் எல்லாருக்கும் அந்த போ போயிடாது ஸோ அந்த லிங்க்கில் மட்டும் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து அந்த லிங்க் சென்ட் பண்ணுங்கள் போக போக வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அந்த டொமைனை வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து வாங்கலாம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பர் மந்த்லி கட்டணுமா இயர்லி கட்டணுமா அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் டொமைனா என்ன ஹோஸ்டிங்னா என்ன வெப்சைட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்குறேன் இது ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ணி உங்களுக்கான வெப்சைட்டை எப்படி பார்க்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான டொமைன் எப்படி வாங்குறது டொமைனா என்ன ஹோஸ்டிங்னா என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ